பாரத் ஜெனரிக் மக்கள் நல மருந்தகம், குறைந்த விலையில் தரமான ஜெனரிக் மருந்துகள், 80% வரைக்கும் சேமிக்கலாம். எல்லா வகையாவும் இருக்கும் சார். சம்டைம்ஸ் நமக்கு நரேட் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் கூப்பிட மாட்டாங்க. அது இதுதான் ஒர்க் அவுட் ஆகும், அதுதான் ஒர்க் அவுட் ஆகுது கிடையாது. எல்லாருக்குமே அது அது ஒரு அதுக்கு அதுக்கு ஒரு ஃபார்ம்ல இல்லைன்னு தான் நான் நம்புறேன். சில விஷயம் இப்ப நடக்கலையா, நடக்க போற விஷயத்துக்கு ப்ரிப்பேர் ஆகணும். ஓகே, நடந்துருச்சா ப்ரிப்பேர் ஆன தூக்கி அங்கே அப்ளை பண்ணிடணும். நான் அதான் நம்புவேன். கிட்டார் வாசிக்கிறடா, நல்லா பாட்டு பாடுறடான்னு சொன்னா அது டேக் இட் சீரியஸ். லைக் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லணுன்ற அவசியம் கிடையாது, டேக் இட் சீரியஸ். ரஜினிதா சொல்ற மாதிரி காலம் நேரம் எல்லாமே சேர்ந்தனாலதான் நடக்கும். அது வந்து நான் பெருசா நம்புவேன். இதை நம்புங்க நிஜமாவே. அது ஒருத்தங்களுக்கு இந்த விஷயம் ஏதோ ஒன்று பண்ணுதுன்னா அது வந்து டெஃபினட்டா அது ஏதோ அதுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு அர்த்தம். காற்றுக்கு ஓய் வந்தது ஏது, கலைக்கு ஒரு தோல்வி கிடையாது கிடையாது கிடையாது. வணக்கம் மக்கள், திஸ் இஸ் விஜய் பிரகாஷ். நீங்க பாத்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட ஸ்பெஷல் கெஸ்ட் ஒருத்தவங்க இருக்காங்க. அது யாரு அப்படின்னா மியூசிக் டைரக்டர் அருண் என்வி அவர்கள் தான் இருக்காங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள், அவரோட மியூசிக் ஜேர்னி பத்தியும் நிறைய விஷயங்கள் அவர் பாட வச்சும் கேட்க போறோம். வாங்க பேசலாம். வணக்கம்ண்ணே. வணக்கம். கிட்டத்தட்ட வாஸ்கோடகாமா அந்த படம் வந்து ரிலீஸ் ஆனப்பவும் சரி, அதுக்கு முன்னாடி இந்த ஆடியோ லான்ச்சிலும் சரி, உங்களுடைய பாடலுக்கு வந்து நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சது. அந்த அப்ரிசியேஷன் கிடைக்குமோ எப்படி இருந்தது? இது எப்படி பாக்குறேன்னா, எஸ்பிபி சார் இருக்கார் இல்லையா, அவர் வச்சு நான் ஒரு சாங் பண்ணியிருந்தேன். அதான் என்னோட டெபி அவர் பண்ணி கொடுத்திருந்தது. இதே டைம் தான், சேம் டைம் தான் ஒர்க் பண்ணோம். அந்த சாங் பேர் வந்து என்னோட பாஷான் சொல்லிடுவோம். அது வந்து அன்பார்ச்சுனேட்லி அதோட கடைசி சாங். பட் வி டேக் இட் ஆஸ் எங்க கரியர் ஸ்டார்ட் பண்ணி வச்சது சார் தான். ஸோ எனக்கு அவங்க கொடுக்குற பாராட்டு எல்லாமே வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெடிகேட் டு எஸ்பிபி சார். அவருக்கு அதை அந்த பாராட்டுகள் எல்லாமே வந்து அவருக்கு அவரோட கடைசி பாட்டு பண்ணது இல்லை என்னோட கரியரில் ஃபஸ்ட்டு பாட்டு அவர் பாடி கொடுத்ததுக்கு நான் கொடுக்குற ஒரு ஜஸ்டிஃபிகேஷனாக அதை வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு என்ன சொல் டெடிகேட். ஓகே, நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது அதுவும் எஸ்பிபி அவர்கள்ங்கிறது ஒரு பெரிய லெஜண்ட். அத்தனை பாடல்கள், அத்தனை மியூசிக் டைரக்டர் கடந்து வந்திருப்பார். அவருடைய கடைசி சாங் நம்ம பண்ணுறோம், நம்ம எதிர்பார்த்து பண்ணலாம், நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அது அமையுதுங்கும் போது How did you feel that? அது அவர்கிட்டருந்து வந்த விஷயங்கள் என்னவாக இருந்தது? He has sent one voice note like பாட்டு எனக்கு பிடிச்சிருக்கு, பாட் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் லிரிசிஸ்ட் புலவர் அப்படின்னு தான் கூப்பிடுவார். ஓகே, மியூசிஷியன் வந்து இசையமைப்பாளர் அப்படி தான் கூப்பிடுவார். அவர்கிட்ட சொல்லிடுங்க நல்லா பண்ணியிருக்காருன்ற மாதிரின்ற. அண்ட் எனக்கு பெரிய ப்ராஜெக்ட் சின்ன ப்ராஜெக்ட் அதெல்லாம் பார்க்க மாட்டேன், பிகாஸ் மியூசிக் இஸ் மை எவ்ரி திங்ன்ற மாதிரி சொன்னார். ஸோ அதுவே எனக்கு போதும், அவர் எவ்வளோ பெரிய லெஜண்ட். ஆனால் நம்ம ஒரு ஆசை இருந்திருக்கும்ல, இப்போ படம் அவர் இருந்தபோது அதை ரிலீஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை அவர் போய் பார்க்கறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அது மிஸ் ஆயிடுச்சுங்கிற ஒரு வருத்தம் இருக்கு. கண்டிப்பாக இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. நான் முடிச்ச உடனே போய் பிளஸ் வாங்கிக்கணும்னு நினச்சேன். ஏன்னா பாட்டோட மொத்த ட்ரீட்மெண்ட்டையும் அவர் மாற்றி விட்டார். அந்த சாங் வந்து அவரோட வாய்ஸ் வந்ததுக்கப்புறம் இட் ஹஸ் கான் டு வெரி நெக்ஸ்ட் லெவல். ரொம்பவே எனாமஸாக மாறிடுச்சு பாட்டு வந்து. என்னடா ஒரு 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 லெஜெண்டரி சிங்கர், ஒரு ப்ரொஃபஷனல் உள்ள வந்தால் ஒரு சாங் வந்து எப்படி உருவெடுக்கும் அப்படின்றது ஃபஸ்ட் டைம் என்னால் விட்னஸ் பண்ண முடிஞ்சுது. அண்ட் இப்போவும் எப்படி தான், எந்த ஆர்டிஸ்ட்டோட ஒர்க் பண்ணும்போது அவங்க ஒரு புது ஆர்டிஸ்ட் நம்ம பாட வைக்கிறோம், இல்லை ஒரு சிங்கர் உள்ளே வராங்க, ஒரு ப்ரொஃபஷனல் கிட்டாரிஸ்ட் உள்ளே வர்றாரு, இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க உள்ளே வராங்கன்னா த ஹோல் சீன் இஸ் கம்ப்ளீட்லி இட்ஸ் சேஞ்சிங். ஸோ அதை தான் நான் பார்த்தேன். அண்ட் அது அவ்வளோ விஷயம் நம்ம கொடுத்துருக்காங்க, போய் ஒரு பிளெஸிங் கூட வாங்கணும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு அதை தான் நான் யோசித்தேன். பட் நான் ஃபஸ்ட்டு இது முடியல. அண்ட் நக்குல் சார் நாங்கள் இன்டர்வியூ எடுக்கும்போது ஹி வாஸ் ஸோ எக்ஸைட்டட் அபவுட் த ஆல்பம். அவர் சொல்லும் போதுமே எனக்கு இந்த ஆல்பம் ரொம்ப பிடிச்சது, என் கிட்ஸுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக அமைஞ்சது, நான் ரொம்ப அவரை கூப்பிட்டு பாராட்டினேன், எனக்கு அந்த பாட்டு எல்லாமே ரொம்ப பிடிச்சது, அவங்களே சொல்லி கேட்குறாங்க. நான் எப்போவுமே அதான் விரும்புவேன், என் கிட்ஸுக்கு பிடிச்சதுன்னா அந்த ஆல்பம் நல்லா இருக்குன்னு நான் நம்புவேன், அப்படி தான் இது அமைஞ்சது அப்படின்னாரு. அவர் உங்ககிட்ட சொன்ன பாராட்டு என்னவா இருந்தது? சாங்ஸ் முடிச்ச அப்புறம் மை லைஃப் மை ரூல்ஸ்னு அவருக்கு ஒரு சாங் பண்ணோம். அது வந்து எனக்கு பண்ணும்போதே எனக்கு ஓகே சார் தான் பாடணும், ஏன்னா ஹி இஸ் அ சிங்கர், காதல் எல்லாம் படிக்கிற செம்ம சிங்கிங் அவருக்கு. அப்போ அவர் வந்து இந்த சாங் உங்களுக்கு தான் சார் நான் பண்ணியிருக்கேன், நீங்கள் நீங்கள் எப்படின்னு பாருங்கன்னு சொன்னோடனே அவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுலேருந்து அவர் அடிக்கடி இதை பற்றி பேச ஆரம்பிச்சார், நிறைய விஷயங்கள் ரொம்ப டீட்டெயில்டாக அதை பற்றி நிறைய இது பண்ண ஆரம்பிச்சார். இதில் கோரஸ் நல்லாயிருக்கு, தெர் இஸ் அ பார்ட் லைக் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக, பேஸ் ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி ரொம்ப டீட்டெயில்டாக பேச ஆரம்பிச்சார். தட் ஷோஸ் தட் ஹீ இஸ் லிசனிங் டு த ட்ராக் ஓவர் அண்ட் ஓவர் அகெயின். ஸோ எனக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப புதுசாக இருந்தது. அண்ட் ஒருத்தங்க இவ்வளோ தூரம் அதை பாராட்டும் போது இட்ஸ் குட் திங். அண்ட் அவரோட கிட்ஸை வந்து அடிக்கடி இந்த சாங் கேட்குறாரு, நடுவில் கார்லலாம் வந்து சும்மா வாய்ஸ் நோட்லாம் போடுவார், எனக்கு அந்த மாதிரி பேசியிருந்தது ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி த ஹோல் ஜர்னி இஸ் லைக் குட். உங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண மியூசிக் டைரக்டர் இல்லையா அப்படின்னா யார் சொல்லுவீங்க? சின்னதுலேருந்து இவரை பார்த்தாப்பா அப்படின்னா யார் சொல்லுவீங்க? ரஹ்மான் சார். ரஹ்மான் சார் ஏன், எதனால அவர்? ரஹ்மான் சார் வந்து ஏன்னு கேட்டால் அவரோட சவுண்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அண்ட் நான் பிலீவ் பண்ணுறது அவர் ஒரு சாங்கில் பண்ணுறத வச்சு ஒரு படமே முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு நிறைய ட்ராக்ஸ் இருக்கும் அவரோட. ஒவ்வொரு டைம் கேட்கும்போது எனக்கு ஒவ்வொரு இது கேட்டுட்டு இருக்கும். ஆடும் கலைஞன் தன்னை மாறப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். புலிகள் அழுவது ஏது, அடப்பறவையும் அழ அறியாது. போர்க்களம் நீ புகும்போது முள் தைப்பதும் காலறியாது. மகனே மகனே, காற்றுக்கு ஓய்வென்பது ஏது அடையேது. கலைக்கொரு தோல்வி கிடையாது கிடையாது கிடையாது. ரோமன் சார், தேங்க்யூ தேங்க்யூ ஆல் தி ஆர்டிஸ்ட்ஸ். யா யா ஷூர். பாடும்போது அவ்வளவு ஹாப்பியா இருக்கு இந்த சாங். இல்ல அது மாதிரி, அதாவது இட் இஸ் ஸ்டில் ரிமெம்பர் எம்எஸ்டி சாரோட வாய்ஸ்ல அது வரும்போது பீக் வெர்ஷன்ல இருக்கும். லைக் அவர் வந்து டக்குட தன்னானதான் ஓகே ஒவ்வொரு பேர் சொல்றேன் அவங்களுக்கு எந்த மாதிரி பாட்டு கம்போஸ் பண்ணணும் ஆசை இருக்குங்கிறத நீங்க சொல்லலாம். பிகாஸ் ஒவ்வொருத்துக்கும் திஸ் இஸ் த பெஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ரஜினி சார் அப்படின்னா எனக்கு அவருக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டு பண்ணா எந்த மாதிரி பாட்டு பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க? தளபதி விஜய் அப்படின்னா? தளபதி விஜய்னா எனக்கு ஆக்சுவலி ஒரு ரொம்ப மாசான எலிமெண்ட் தான், பட் வந்து ஒரு குயக்கியான ஒரு வேஷம் ரொம்ப பிடிக்கும். ஏ பாப்பா நீ கொஞ்சம் நெல்லு, அதுல சூப்பரா இருப்பாருங்க. செம்ம அவரே பாடிட்டு செம்ம வைப் பண்ணிருப்பாரு. ஆமா அந்த வைப்பாவே அது டோட்டலா சூப்பரா இருக்கும். சரி அவரு ரஜினி சாருக்கு எப்பவுமே அது மாறவே மாறாது, அந்த ஓபனிங் சாங் ஃபிட் ஆயிடுச்சு. பட் விஜய் சார் அந்த டைம்ல அது ஒரு மாதிரி சூப்பரா இருக்குங்க, அவரோட நிறைய விஷயம் செமையா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எல்லாருக்குமே தெரியும் தல அஜித் அவருக்குன்னா. தல அஜித்துக்குன்னா எனக்கு ஐ ஜஸ்ட் டு கிவ் லைக் பில்லாவோட அவருக்கு பண்ற அவருக்கு ஏதாவது சொல்லும் போது மட்டும் இட் டேக்ஸ் கொஞ்சம் அந்த டைம். ஓகே கமல் சார் நான் எந்த சைடு போகணும்ங்கறதே யோசனை வரும். அபிராமி அபிராமி கண்மணி மாதிரி ஒரு சாங் கொடுக்கலாம் சாருக்கு. அந்த மாதிரி இப்ப இந்த வெர்ஷன் கேட்ட மாதிரி சார் வந்து ஒரு அவரோட குழந்தைக்கு பாடுற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு கண்ட சிங்கம் இஸ் மோர் லைக் தட். சோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. எனக்கு அந்த மாதிரி ஒரு நைஸ் அவருக்கு தான் அந்த மாதிரி ஒரு சாங் பண்ணணும் ஆசை. அண்ட் ஆஸ் அ மியூசிக் டைரக்டர் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ ஆஸ் அ மியூசிக் டைரக்டர் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஒரு மியூசிக் டைரக்டர் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு படம் பண்ணணும்னா, இல்ல வந்து ஒரு படத்துல ரெஜிஸ்டர் ஆகணும்னா வாட் ஆர் த ஸ்ட்ரகிள்ஸ்? ஸ்ட்ரகிள்ஸ் நான் சொல்ல மாட்டேன். ஸ்ட்ரகிள் இஸ் பேசிக் பார்ட் ஆஃப் எனி ப்ராசஸ் சினிமான்னு வந்தால் இது எல்லாத்துலேயுமே அது இருக்கு. அது தனியாக நம்ம இது பண்ண தேவையில்லை. ஒரு விஷயம் என்ன நம்ம மனசில் வச்சுக்கணும்னா பேஷன்ஸ். ஓகே பேஷன்ஸ் வேணும். ரொம்ப பொறுமையாக உட்காந்து ஒர்க் பண்ணுவோம். டைம் கிடச்சிருக்கா, சில விஷயம் இப்போ நடக்கலையா, நடக்க போகிற விஷயத்துக்கு ப்ரிப்பேர் ஆகணும். ஓகே நடந்துருச்சா ப்ரிப்பேர் ஆன தூக்கி அங்கே அப்ளை பண்ணிடணும். நான் அதான் நம்புவேன். ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ப்ரிப்பரேஷனை மீட் பண்ணுற இடம் தான் லக்னு சொல்லுவாங்க. ஸோ நான் பெருசாக நம்புவேன். So I just want to register here. அதுதான் விஷயம். அந்த ஸ்ட்ரகிள் வந்து எல்லா வகையாகவும் இருக்கும் ஸ்ட்ரகிள். சம்டைம்ஸ் நமக்கு நரேட் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் கூப்பிட மாட்டாங்க. கூப்பிட மாட்டாங்கன்னா அவங்க இப்போ கூப்பிடக்கூடாதுன்னு கிடையாது, சம்டைம்ஸ் நடக்காது. அண்ட் ப்ராசஸ் பெரிசா இருக்கும் ரொம்ப. நம்ம பட்ஜெட்டு அது இது நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு வென் கம்ஸ் டு மீடியா. அண்ட் சினிமா வந்து ஒருத்தங்க பண்ணுற கிராஃப்ட் இல்லை, இட்ஸ் லைக் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. எல்லாமே சேர்ந்து ஒத்து வந்து ரஜினிதா சொல்கிற மாதிரி காலம் நேரம் எல்லாமே சேர்ந்து வந்தால் தான் நடக்கும். அது வந்து நான் பெருசாக நம்புவேன். அப்போ அது வர்றது எப்பன்றதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகிட்டே இருக்கணுன்றது என்னோட இது. லைவ் ஷோஸ் பண்ணலாம்.
ஏதோ இண்டிபெண்டன்ட் சாங் பண்ணலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம், எதுவுமே இல்லாட்டி கொண்டு போய் கிட்டார் எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி நகர் பீச்சில் போட்டு ஜாலியாக உட்காந்து வாசிட்டு பாடலாம். ஒரு பத்து பேர் வந்து உட்காந்து கேட்பான். எல்லாருக்குமே ஆர்ட் பிடிக்கும், எல்லாருக்குமே மியூசிக் ரொம்ப பிடிக்கும், புதுசாக ஒரு விஷயம் எல்லாருக்குமே பிடிக்கும், லைவான விஷயங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ராஜா சார் வந்து எலக்ட்ரானிக் மியூசிக்லாம் எடுத்துட்டு லைவ் ஆர்டிஸ்ட் லைவ் கேளுங்க, நிறைய சயின்டிஃபிக்காகவே நிறைய விஷயம் இருக்குன்னு சொன்னிருக்காங்க. அதெல்லாம் நிறைய பார்ப்பேன். அப்போது லைவ் பண்ணலாம், ஜாலியாக உட்காந்து ஏதோ ஒன்று பண்ணலாம். ஏன்னா எல்லா மியூசிஷியன்ஸுமே ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தெரிஞ்சிருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணலாம், பொறுமையா இருந்து அதுக்காக ப்ரிப்பேர் ஆகலாம், மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். ஆனா வந்து வாட் ஆர் தி திங்ஸ் யூ கைஸ் கோ த்ரூ? இப்போ ஒரு சான்ஸ் வர்றதுக்கு முன்னாடி வாட் ஆர் தி திங்ஸ் கோ த்ரூ? இப்போ அதை சொல்றோம்ல, இப்போ போய் ஒரு ஆர்டிஸ்ட்னா தே கோ டு ஸ்டெப்ஸ், அவங்க போய் கேட்பாங்க. ஆஸ் அ மியூசிக் டைரக்டரா நம்ம ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருமா, இல்ல ஹவ் யூ ஆஸ்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்? அதை பத்தி இன்னைக்கு அது வந்து வாஸ்ட் ஆயிடுச்சு எனக்கு. எப்படின்னா இண்டிபெண்டன்ட் சாங் பண்ணி போகலாம், ஏதாவது லேபிள்ஸை போய் பிச் பண்ணி அங்கேருந்து இண்டிபெண்டன்ட் சாங் பண்ணி உள்ள போகலாம், நெட்ஒர்க் பில்ட் பண்ணி போகலாம், அண்ட் ப்ரொடியூசர் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர் இல்லை ஆக்டர்ஸ் டிரெக்டர்ஸ் இவங்களோட வந்து கான்டாக்டில் போகலாம். இது நான் எனக்கு தெரிஞ்ச நாலேஜில் சொல்கிறேன். நிறைய தேர் ஆர் லைக் லாட் ஆஃப் வேஸ். அது இதுதான் ஒர்க் அவுட்டும் அதுதான் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு கிடையாது. எல்லாருக்குமே அது அது ஒரு அதுக்கு ஒரு ஃபார்ம்ல இல்லைன்னு தான் நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ எதுவாக இருந்தாலும் வாய் திறந்து கேட்டுருணும், எனக்கு வேணும்னா கேட்டுருமா, அது அது கேட்கறதுக்கு தயக்கப்படக்கூடாது. புரியுது. நம்ம இப்போ நீங்களே நாளைக்கு ஒரு பாடம் பண்ணிட்டீங்கன்னா பிரணேஷ் ஒரு பாட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு நம்ம கேட்டுடலாம். நான் அது என்னைக்கு அந்த கூச்சத்தை நான் கொஞ்சம் தள்ளி வச்சோமோ எனக்கு அன்னைக்கு கொஞ்சம் நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டில் இட்ஸ் த ப்ராசஸ் இஸ் மேக்கிங் மீ மோர் இன்ட்ரோவர்ட், பட் அது நடக்க ஆரம்பிச்சது எல்லார்ட்டையுமே அதான் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காலேஜில் இருக்கக்கூடிய கல்ச்சுரல் நடக்கும்போது அங்கே பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க அங்கத்த ஆட்கள் கிட்ட அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லியிருப்பான், மச்சான் நீ சூப்பராக பாட்டு பண்ணுற, மச்சான் நீ செம்மையாக எடுக்கிற, பாட்டு நல்லா எழுதிட்டு இருக்க, நல்லா இதை நம்புங்க. நிஜமாவே அது ஒருத்தங்களுக்கு இந்த விஷயம் ஏதோ ஒன்று பண்ணுதுன்னா அது வந்து டெஃபினட்டாக அது ஏதோ அது அதுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு அர்த்தம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் தான் இவ்வளோ தூரம் நான் உட்காந்துட்டு இருக்கிறது, எல்லாருமே அப்படி தான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம் நம்மளாம் ஹாஸ்டலில் உட்காந்துட்டுருக்கோம், மச்சான் நீ நல்லா கிட்டார் வாசிக்கிறடா, நல்லா பாட்டு பாடுறடான்னு சொன்னால் அது டேக் இட் சீரியஸ். லைக் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லணுன்ற அவசியம் கிடையாது, டேக் இட் சீரியஸ், தட் வில் டேக் யூ டு பிளேசஸ். ஸோ அப்படி அது வந்து அவன் உங்ககிட்ட வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு யோசிக்கலையே, அவன் யோசிக்காமல் சொல்கிறான்ல, என் ஃப்ரெண்டை நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றது யோசிக்காமல் சொல்கிறான்ல. அப்போ அதேமாதிரி நம்மளும் நான் ஒருத்தங்கிட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேட்குறப்போ இல்லை இது பண்ணுறப்போ யோசிக்கக்கூடாது, யூ ஹாவ் டு ஆஸ்க் அண்ட் கொஞ்சம் டெடிக்கேட்டடாக ஏதாவது விஷயத்த நம்மளும் ஸ்பிரிச்சுவலாக சொல்கிறோம். காற்றுக்கு ஓய் வந்து கலைக்கு ஒரு தோல்வி கிடையாது கிடையாது கிடையாது.